குழந்தைங்களா, எல்லாருக்கும் பிடிச்ச வண்ணம்னு ஒன்று இருக்கும். இங்கே இப்போ சில வண்ணங்கள் இருக்குது, அது என்னன்னு ஒன்றொன்னா பார்ப்போமா? நம்மளை சுற்றி நிறைய வண்ணம் இருக்குது, அதில் சிலது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வர வண்ணம் ஊதா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த வண்ணம் தான் ஊதா வண்ணம். இது ஊதா பூவினுடைய நிறம். நிறைய பேருக்கு இந்த வண்ணம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அடுத்த வண்ணத்தை பத்தி பார்ப்போம். அடுத்து வர வண்ணம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், கருப்பு. உங்க கூந்தல் கருப்பு நிறம் தான். இரவு நேரத்துல வானம் கூட கருப்பா தான் இருக்கும். உங்களை சுத்தி வேற என்ன பொருட்கள் கருப்பா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். இப்போ அடுத்த நிறத்தை பார்க்கலாம். அடுத்து வர நிறம் நீலம். இப்ப பாக்குறீங்களே, இதுதான் நீல நிறம். பகல்ல வானம் நீல நிறத்துல தான் தெரியும். நீங்க கடற்கரைக்கு போனீங்கன்னா கூட கடல் தண்ணி நீல நிறமா தான் தெரியும். அடுத்த என்ன வண்ணம்? அடுத்து வர வண்ணம் பச்சை. உங்களை சுத்தி இருக்கிற செடி கொடி மரம் எல்லாமே பச்சை நிறம் தான். நீங்க சாப்பிடுற கீரை வகைகள் எல்லாமே பச்சை நிறம் தான். சரி, அடுத்து வரப்போற வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதோ தூரத்துல மஞ்சள் மாதிரி தெரியுது, பார்க்கலாம். தோ மஞ்சளே வந்துருச்சே. இப்ப நீங்க பாக்குறது தான் மஞ்சள் வண்ணம். எலுமிச்சை பழம் மஞ்சள் வண்ணத்துல தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ல மாம்பழம், அது கூட மஞ்சள் வண்ணம் தான். சரி, அடுத்து என்ன வண்ணம்? அடுத்து வரப்போற வண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆரஞ்சு. ஆமா, இதுதான் ஆரஞ்சு வண்ணம். நீங்க சாப்பிடுறீங்கள ஆரஞ்சு பழம், அது இந்த வண்ணம் தான். குழந்தைங்களா, ஆரஞ்சு வண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப அடுத்த வண்ணம் பார்ப்போமா? தோ அடுத்து வந்துட்டு இருக்கிற வண்ணம் சிவப்பு. தோ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் சிவப்பு நிறம். உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் சிவப்பு நிறம் தான். நீங்க சாப்பிடுற ஆப்பிள் சிவப்பு நிறம் தான். குழந்தைங்களா, இன்னைக்கு வண்ணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த பகுதிக்கு